வெல்கம் டு நமஸ்டர் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அவல் பணியாரம். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவல் பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கப் சம்பா அவல் வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே அரை கப் ரவை வந்து எடுத்திருக்கிறேன். அப்புறமா பிஞ்சு சோடா சால்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அவலை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டேன். இது கூட நான் அரைக்கப் ரவையை வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து வச்சிடலாம். ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறமா மல்லி இலை, இது எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அவல் கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறமா மல்லி இலை, இஞ்சி, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே சோடா உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்து எல்லாத்தையும் கலந்து ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம், இந்த பதத்தில் இருந்தாலே போதும். பணியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அதை அப்படியே அழகாக திருப்பி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பணியாரம் தயாராகிடுச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே சுலபமாக சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிடலாம். இந்த அவல் பணியாரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.